நெக்ஸ்ட் டைப் டூ. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்னு கொடுத்துருந்தா பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பிஐ பர்டிகுலர் இன்டர்வல் ஈக்குவல் டு 1/f(d,d)) இன்டு இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய். இதில் எக்ஸோட கோஃபிஷன் வந்து ஏ, ஒய்யோட கோஃபிஷன் வந்து பி. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் டிக்கு பதிலாக ஸ்மால் ஏன் சப்ஸ்டிட் பண்ணணும், கேபிட்டல் டி டேஸுக்கு பதிலாக ஸ்மால் பின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ண பிறகு நம்ம எப்படி எழுதணும்னா இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இன்ட்டு 1/f(a,b), அதாவது கேபிட்டல் டிக்கு பதிலாக ஏ, டி டேஸ் பதிலாக பி சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும். இதில் வந்து எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா இந்த டேர்மை நம்ம வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். இதுவே எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த டேர்மில் நியூமரேட்டரில் வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் வந்து எஃப் ஆஃப் டி கமா டி டேஸை வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஜீரோ, தென் மல்டிப்ளைங் எக்ஸ் இன் நியூமரேட்டர் அண்ட் டிஃபரன்ஷியேட்டிங் டினாமினேட்டர் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், சால்வ் டோ ஸ்கொட் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 டோ ஸ்கொட் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் பிளஸ் 6 டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இசட்டை நான் வந்து காமன் எடுத்துக்கலாம். அப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் டோ ஒய் பிளஸ் 6 டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம கேபிட்டல் டி கேபிட்டல் டி டஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். கேபிட்டல் டிங்கிறது டோ பை டோ எக்ஸை மீன் பண்ணும், டி டேஸ்ங்கிறது டோ பை டோ ஒயை மீன் பண்ணும். அப்போ டி ஸ்கொயர்டுனா டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டி டேஸ் ஸ்கொயர்னா டோ ஸ்கொயர்ட் பை டோ ஒய் ஸ்கொயர், டி டி டேஸ்னா டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் டோ ஒய். இது எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் 5 டி டி டேஸ் பிளஸ் 6 டி டேஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ டிக்கு பதிலாக எம் சப்ஸ்டிட் பண்ணணும், டி டேஸ் பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டு ரூட் வரும், ஏன்னா இது வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அப்போ எம் வந்து 2,3 வரும். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும். அப்போ 5(1) ஆஃப் ஒய் பிளஸ் 2x பிளஸ் 5(2) ஆஃப் ஒய் பிளஸ் 3x. நெக்ஸ்ட் நம்ம பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். பிஐ இஸ் ஈக்குவல் டு 1/d² மைனஸ் 5dd' பிளஸ் 6d² இன்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். இதில் ஏ பி என்னன்னு பார்க்கலாம். எக்ஸோட கோஃபிஷன் தான் ஏ, அப்போ இந்த இடத்துல ஏங்கிறது 1. ஒய்யோட கோஃபிஷன் வந்து பி, அப்போ இந்த இடத்துல பி வந்து 1. நெக்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் டி பை ஏ. அப்போ ஏ வந்து 1, அப்போ நம்ம டிக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி டேஸ் பை பி, பிக்கு பதிலாக 1, அப்போ நம்ம டி டேஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ண பிறகு என்ன வரும்னா 1/1 மைனஸ் 5 பிளஸ் 6 இன்ட்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ டினாமினேட்டர் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 1/2 இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் சொல்யூஷன் இசட் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. சிஎஃப் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இசட் ஈக்குவல் டு 5(1) ஆஃப் ஒய் பிளஸ் 2x பிளஸ் 5(2) ஆஃப் ஒய் பிளஸ் 3x பிளஸ் பிஐங்கிறது பர்டிகுலர் இன்டர்வல் 1/2 இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய்.